ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரவுண்டஸ் 360. இந்த உலகத்திலேயே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம எல்லாரும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரே வேலை தூங்கிறது தான். அதுவும் இந்த பனிக்காலத்தில் 10 மணி ஆனாலும் பெட்டை விட்டே எழுந்திரிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு மாங்கு மாங்குன்னு தூங்குறவங்க இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக கேளுங்க. காலையில 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் நம்ம உடம்பு ரொம்பவே வீக்காக இருக்குமா. அதனால தான் காலை நேரத்தில் இறந்து போறவங்களோட பர்சன்டேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க. அப்படி சீக்கிரமாக எழுந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? அரௌண்டஸ் 360ல இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத நிறையா வீடியோஸ் இருக்கும், கண்டிப்பாக எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கும். ஆனால் அதை அடையிற வரைக்கும் இதான் என்னுடைய கோல்னு யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. இது வரைக்கும் சாதனை படைச்ச யாருமே என்னுடைய கோல் இதுதான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லையா? ஏன்னா எல்லார்கிட்டையும் நம்ம கோலை பற்றி சொல்லும்போது அது நமக்கே டிமோட்டிவேஷனாக மாறிடுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் உண்மைன்றதை ஸ்டடிஸ் மூலியமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால உங்ககிட்ட யாராச்சும் உங்களுடைய கோல் என்னன்னு கேட்டால் சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் சொல்லிடாதீங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லங்ஸ் எந்த கலர்னு கேட்டால் ரெட் கலர்னு சின்ன குழந்தை கூட சொல்லும். ஆனால் அந்த குழந்தைக்கு அம்மாவோட வயத்தில் இருக்கும்போது லங்ஸ் எந்த கலரில் இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? பிறந்த குழந்தைங்களுக்கு ரெட் கலர் இல்லை பிங்க் கலர் லங்ஸ் இருக்கும். ஏன்னா அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே ஃப்ளூயிட்ஸால் உருவாகியிருக்கும். வெளியே வந்து நேரடியாக ஆக்சிஜனை சுவாசிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுடைய லங்ஸ் ரெட் கலரில் மாறும். இப்படி ரெட் கலரில் இருக்கக்கூடிய லங்ஸை ஸ்மோக் பண்ணி ப்ரௌனாக மாற்றுறதே பல பேர் ஹாபியாக வச்சுருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக டயாபெட்டிஸ் இருக்கவங்க எவ்வளோதான் ஃபுட்டில் கண்ட்ரோலாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் புகையை உள்ளே இழுத்து வெளியே விடும்போது தன்னுடைய வாழ்நாளையும் வெளியே தள்ளுறதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். உலக அளவில் அதிகமாக கொக்கோ கோலா பயன்படுத்தக்கூடிய நாடு எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள், ஆன்சரை பின் பண்ணியிருக்கோம். பொதுவாக நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய எல்லா நாய்க்குமே கழுத்தில் காலர் மாட்டி விடுவோம். இதுக்கு பல காரணங்கள் சொன்னாலும் முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் நாய் வளர்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அது காட்டில் வேட்டையாடும் போது தான் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் காட்டு விலங்குகள் முக்கியமாக நாயோட கழுத்தை தான் கடிக்கும். அப்படி கடிச்சிட்டா நாயால் எதுவுமே பண்ண முடியாது. அதுலேருந்து தப்பிக்க தான் நாயோட கழுத்தில் முள்ளு முள்ளாக இருக்கக்கூடிய காலரை மாட்ட ஆரம்பித்தாங்க. காட்டு விலங்குன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே சிங்கம் இல்லைனா புலி தான் முதல்ல ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட புலியை ஜூவில் 1-2 பார்க்கலாம். ஆனால் சைபீரியாவில் காட்டில் இருக்கிறத விட ஜூவில் தான் புலி அதிகமாக இருக்கான். அப்படி என்னடா பாவம் பண்ணிச்சு, அவ்வளோ மோசமானதா புலின்னு நீங்கள் யோசிச்சா கண்டிப்பாக கிடையாது. பொதுவாகவே சிங்கத்தை விட புலிக்கு ரொம்பவே நல்ல மனசாம். வேட்டையாடின சாப்பாட்டை கூட தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்துட்டு தான் புலி சாப்பிடுமா. ஆனால் சிங்கம் அப்படி கிடையாதுங்க. ஒருத்தர் கூட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்தாலும் தனக்கு வச்சிருந்த சாப்பாடை யார் கூடயுமே ஷேர் பண்ணிக்காதான். ஒரு சிங்கத்தை பார்த்தோடனே இது ஆம்பளை சிங்கம் பொம்பளை சிங்கம்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஆம்பளை சிங்கத்துக்கு அதிகமாக முடி இருக்கும், பொம்பளை சிங்கத்துக்கு முடி இருக்காது. அதே மாதிரி எந்த பறவையை பார்த்த உடனே இது ஆம்பளை பறவை பொம்பளை பறவைன்னு ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்னு ரீசனோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம்.